சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்து முழவை தலைன் படித்தான். பூமி சுத்திக்கிட்டு இருக்குன்னு அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னா, பூகோளம்ங்கிறதே உருண்டதாங்கிறத தமிழன் தான் கண்டுபிடிக்கிறான். சுழன்றும் ஏற்பின்னது உலகம்ங்கிற, அதுக்கப்புறம் தான் கலிலியோ எல்லாம் வர்றான், பூமி உருண்ட பூமி சுத்துது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழுவார் உலகிற்கானி அத்தாச்சாது எழுவார எல்லாம் பொறுத்து. எவ்வளவு ஒரு தடவை சொன்ன பத்தாது இவங்களுக்கு, மண்டையில அடிச்சு அடிச்சு சொல்லணும்னு ஒன்னு ஒண்ணுக்கும் பத்து பாக்களை எழுதியவன் உலகளந்த பெருமாள் நம்முடைய பெருமாள். ரெண்டு அடியில உலகத்தை அளந்தாருன்னா எங்களுடைய வள்ளுவ பெருமகனார் எங்களுடைய மூதாதை ஒன்னே முக்கால் அடியிலே உலகத்தை அளந்துட்டான். காலடி ஏன் விட்டுட்டு போனான்னு கேட்டா, நம்முடைய விடுதலை பாவலர் அறிவுமதி சொல்லுகிறார், எதிர்காலத்தில் என் பிள்ளைகள் இந்த திருக்குறளை படித்து படித்து இதன்படி நடந்து நடந்து காலடி பதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலடியே விட்டுவிட்டு போனான் என்று நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்று பாடி. இதை தாண்டி உலகில் உழவாண்மையை பாட ஒருத்தரு கிடையாது. உழவினார் கைமடங்கின் இல்லை அப்படின்னா, இந்த பற்றற்று போறான்ல துறவி, பொண்ணு வேணாம் பொருள் வேணாம் மண்ணு வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம்னு சன்னியாசம் வாங்கி போறான் பாருங்க. பெற்ற தாயை விட்டு வீட்டை விட்டு நாட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு போறான் பாருங்க. அவன் கூட உழவன் கைமடங்கி படுத்துட்டா வாழ முடியாதுன்றான். ஆனா இன்னைக்கு இந்த பிஜேபியில பார்த்துட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், காவியை கட்டிக்கிடுவாங்க, எல்லாத்தையும் திறந்துருவாங்க. ஆனா அந்த பதவி ஆசையை மட்டும் திறக்க மாட்டாங்க, எல்லா மாநிலத்துக்கும் முதலமைச்சராக இருப்பாங்க. அது அது ஒரு துறவரம். அதுல வேளாண்மையை பற்றி நாம் பேசுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டமேங்கிற வழி எனக்கு இருக்கு. அதுல இயற்கை வேளாண்மைன்னு பேசுறமேன்னு வெக்கமா வேற இருக்கு. ஏன்னா வேளாண்மை என்பது இயற்கை தான். அப்ப இயற்கை வேளாண்மை என்று நாம் மறுபடியும் பேச வேண்டிய தேவை இருந்ததுன்னா, செயற்கை ரசாயன உரங்கள் அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று போதிச்சது தமிழ். ஆடி பட்டம் தேடி விதைன்றது, மாங்காய் காய்ச்சா மங்கும் புளியங்காய் காய்ச்சா பொங்கும்ங்கிறான். மாம்பூக்கள் உதறாமல் இருந்து அதிகமாக மாங்காய் காய்த்தால் பருவ காற்று பொய்த்து விட்டது, பருவ காற்று பொய்த்து விட்டால் பருவ மழை பொய்த்து விடும். பகுத்தறிவுன்னு பேசுறோம் இல்லையா, அது கடவுள் இல்லை என்று சொல்வது பகுத்தறிவு இல்லை, இதுதான் பகுத்தறிகிறது. ஆடி பட்டம் தேடி விதை இதெல்லாம் சொல்றேன் பாருங்க. அப்ப இத எப்படி பார்த்தாலும் ஒரு கனத்த வழிதோய்ந்த இதயத்தோடு நாம் நிக்கிறோம். அதுல ஒத்துக்கணும், நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். நம்ம தோத்துட்டோம், ரொம்ப பின்னடைஞ்சிட்டோம், பின்தள்ளி தில்லப்பட்டுட்டோம். நீங்களே கண்ணு முன்னாடி பாப்பீங்க, ஒரு டாஸ்மார்க் இருக்குல்ல, மதுக்கடைகளினுடைய சரக்கை எப்படி பாதுகாக்கிறார்கள் குடோனில் அடைத்து வைத்து என்பது தெரியும். நான் என்ன சொல்றது, நம்பிக்கையிலேனா வலை வெளியில தட்டிப்பாரு, குளிரூட்டப்பட்டார, கண்காணிப்பு கருவி சிசிடி கேமரா, அது மேல காவலர்கள், சாராய் கடைக்கு அந்த சரக்குக்கு பாதுகாப்பு. ஆனால் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற உணவு, ஆறு மாத காலம் ஒன்பது மாத காலம் உயிரை கொடுத்து ரத்தத்தை வேறவையாக சிந்து உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலில் பெருவெடிப்பு வெடிக்க கண்ணச்சதை தொங்க கண்ணுமொழி பிதுங்க பிதுங்க வெம்பாடுபட்டு விளைய வச்சு தருகிற உழவர் குடி அவன்கிட்ட கொள்முதல் வாங்குற இந்த அரிசி நெல்லை எப்படி பாதுகாக்கிறான். வேளாண் துறை அமைச்சர் அறிவிக்கிறார் தமிழக நிதிநிலை அறிக்கையிலே, நண்பு உடன் பிறந்தார்களே,
3 கோடி ரூபாய் நாங்கள் தார்பாய் வாங்கிறதுக்கு ஒதுக்குறோம். எதுக்கு? இந்த கொள்முதல் செய்யற நெல்லை சேமிக்க. ஒரு மாவட்ட தலைநகர் ஈரோடா ஈரோடு, திருப்பூரா திருப்பூர், கோவையா கோவை, இந்த மாவட்ட தலைநகர்களில் கூட இந்த உணவு தானியங்களை சேமித்து வைக்க ஒரு சேமிப்பு கிடங்கு கட்ட முடியவில்லை என்றால் இவர்களை என்ன செய்யலாம் என்று யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தலையில் முரணா இருக்கு பாருங்க. நான் காலில் அணிந்திருக்கிற இந்த சூ, இந்த காலனி, குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கிறத என் உடன் பிறந்தார்களே, சோ ரூம் அதுக்கு பேரு, கண்ணாடி, பல பல கண்ணாடியில அடிக்கடி வச்சிருக்கான். ஆனால் இதை வாங்கி மாட்டிக்கொண்டு காரில் இருந்து இறங்கி நான் கீழே நடந்து போகும்போது தெருவிலே தெருவிலே பதாகையை விரித்து, பாயை விரித்து, கோணியை விரித்து, தக்காளி, வெண்டைக்காய், பூசணிக்காய், சுரக்காய், முருங்கைக்காய், கீரை எல்லாத்தையும் போட்டு விரிச்சு வச்சிருக்கான். ஆழ்ந்து யோசிங்க, எவ்வளவு வலிக்குது, எவ்வளவு முரண்பாடான வாழ்க்கை இந்த மானுட சமூகம் வாழுதுன்னு பாருங்க. இப்ப நான் வீட்டுக்குள்ள இந்த காய்கறியை வாங்கிட்டு போவேன், இந்த செருப்பு கடைக்காரன்ட்ட நான் பேரமே பேசல, 250 ரூபாய்க்கு நான் 250 ரூபாய்க்கு எடுத்துட்டேன். ஆனா உழைச்சி விளைய வச்சு அங்க வச்சிருக்கான் பாருங்க. அவங்க கூட இல்ல, விவசாயி இல்ல, ஒரு இடைத்தரகர் வாங்கி இன்னொருத்தர் வித்துருப்போம், ஒரு அம்மா வித்துக்கிட்டு இருப்போம், ஒரு பெரியம்மா வித்துட்டு இருப்பா, ஒரு சித்தப்பா வித்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் தக்காளி என்ன விலைங்க கிலோ? 50 ரூபாங்க. இன்னைக்கு 250 ரூபா, அதை வச்சுக்கிடுவோம். அங்க போய் பேரம் பேசுவான். இங்க பேரம் பேச கிடையாது, அங்க பேரம் பேசி அதை குறைச்சு வாங்கிட்டு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த விவசாயி வயிற்றுல அடிச்சிட்டதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்படி போய் இறங்குவாரு. இந்த செருப்பு எங்க விடுவாருன்னு நினைக்கிறீங்க? வெளியில. இந்த கையில ரோட்ல கிடந்த காய்கறியை வாங்கிட்டு போனார்ல, அதை எங்க கொண்டு போறீங்க? சமையல் அறைக்கு. இது தெருவில் கிடக்கும். தெருவில் கிடக்க வேண்டியது குளிரூட்டில் அறையில இருக்கு, அங்க இவர் பாதுகாப்பா இருக்க வேண்டியது தெருவில் கிடக்கு. இங்க இந்த தெருவில் தெருப்ப வீட்டு வாசல கழட்டி விட்டுட்டு இதை கொண்டு போய் கழுவி சமைச்சு வயிற்றுக்குள்ள போட்டு உயிர் வாழணும். இது ஒரு மானங்கட்ட ஒரு நிலை. இதை நீ நல்லா கவனிச்சு பாரு. நீ ஆழ்ந்து சிந்திய, ஆமாடா என்னதான்டா இது, அப்படி தோணும் தோணும். இன்னைக்கு வரைக்கும் பல பைத்தியக்காரன் தர்றானே, ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறான், ஆங்கிலத்தில் இயற்கை உணவு அப்படிலாம் சொன்னா இயற்கை ஆர்கானிக் ஃபுட்டு. சரி, ஆர்கானிக் ஃபுட்டு இங்க வா. எங்க விலைய வச்ச? மரச்செக்கு என்ன இங்க கிடைக்கு? எந்த செக்ல ஆட்டின? யாராவது கேட்டிருக்குமா? கடையில ஒரு படம் இருக்கும் பதாகையில, மரச்செக்கு. அது என்ன நீ நம்பிடுற மரச்செக்கு என்னன்னு? அந்த மரச்சக்கு என்ன, அதுக்கு திரு வர்றாரு ஆர்கானிக் ஃபுட்டு, எல்லாம் இயற்கை உணவாகும், இயற்கை உணவு எல்லாம் திரும்பணும், பழமைக்கு திரும்பணும், எல்லாம் வந்துடணும், இயற்கை வேளாண்மை செய்யணும். இயற்கை வேளாண்மைக்கு இயற்கை உரம் வேணும். இயற்கை உரம்ங்கிறது ஆடு மாட்டு கழிவு இல்லாம, மக்கிய இதயத்திலே கழிவு இல்லாம இயற்கை உரம் உனக்கு எங்க இருந்து வரும்னு கேட்டா பதில் இல்லை. ஆனா ஆடு மாடு மேய்ப்பதை அரசு பணியாக மாத்தோம்னா, இவர் ஒருத்தர் பழங்காலத்து கொண்டு வர்றார், கற்காலத்து கொண்டு வர்றார், இவர் கிழிக்கிறார், இவர் புடுங்கிறார். ஆனா காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில கறிக்கடையில போயிட்டு எலும்பில்லாத கறியா 1.5 கிலோ, அண்ணா தேநீர், பால் கொஞ்சம் தூக்கலாம், பால் இங்க இருந்து வரும், எங்க இருந்து அவர் உங்களுக்கு குழாயை திருப்பி விட்டா பால் வருதாடா? இந்த பைத்தியக்கார பயில வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்வீர் சொல்லுங்க. பல தடவை சொல்லிட்டேன், கிருஷ்ண பரமாத்மா ஆடு மாடு மேய்ச்சிருக்காரா? நபிகள் நாயகம் சொல்லலாம், வலைக்கு சொல்ல ஆடு மாடு மேய்ச்சிருக்காங்கடா, இயேசு மேய்ச்சிருக்காங்கடா. ஏன்னா உனக்கு இவ்வளவு அவமானம் இருக்கு? ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் இல்லடா, அது வருமானமடா, வெகுமானமடா. அட, ஒரு ஆடை வைத்தா 40,000 வாங்கினா, உன்னை என்னை வைத்தா 4 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டான்டா. ஏன் உனக்கு அறிவே கிடையாதா? அறிவே கிடையாதா? 1 கிலோ கறி ஆட்டுக்கறி 1000 ரூபா, நாட்டுக்கோழி கறி 650 ரூபா. ஆனா வக்கர விருந்து என்பது 90 விழுக்காடு, 99 விழுக்காடு கறிதான். நீங்க பாருங்க, 100 விழுக்காடு காய்கறி உணவு சாப்பிடுறான், 90 விழுக்காடு அசைவ உணவு, ஆனா 100 விழுக்காடு பால் சாப்பிடுறான். பால் வேற வடிவத்தில, பாலாடை கட்டி, பால் கோவா, தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லா வடிவத்திலையும் சாப்பிடுறான். பொருளாதாரம் எங்க இருக்கு? எங்க இருக்கு?
இந்திய நாடு இந்த நாடு மாட்டுக்கறி ஏற்றுமதியில் வருகிற வருமானத்தை நம்பிதான் இருக்குது. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ட்ரெடிஷன் மீட் அப்படின்னு ஏற்றுமதி செய்யுது. அதிகமாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற வர்த்தகம் மாட்டுக்கறி ஏற்றுமதி. நான் சொல்லும் போது என்னை கேலி பண்ண, என்னை ஒரு கிறுக்கு பை மாதிரி பார்த்த. ஒரு நாள் அவரே வந்து பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேண்டர். அதத்தாங்க ரொம்ப நாளாக நான் பேசிக்கொண்டு இருக்கேன். தேவைகளை வச்சுக்கிட்டு ஆடு மாடுகள் நீங்க பாருங்க, வலையொடியில என் பிள்ளைகள் பார்க்கலாம். ஆடுகளை வளர்த்து அப்படியே வானூர்தியில ஏத்தி ஏத்தி வெவ்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது. நான் மாலத்தீவுல போய் படத்துக்கு பாட்டு மெட்டு அமைக்க நானும் என் தம்பி யுவன் சங்கர் ராஜா, தம்பி முத்துக்குமார் எல்லாம் போய் இருந்தோம். அது எங்க அண்ணனுடைய விடுதி, பெரிய என்ன சொல்றது ரெசட் அப்படி சொல்லுவோம், பெரிய விடுதி. அங்க இந்த கறி ஆட்டுக்கறி எங்கிருந்து வருதுன்னு கேட்டேன். மற்றவங்களுக்கு அந்த பார்வை, எனக்கு எங்கிருந்து வருது இந்த கறி? ஆஸ்திரேலியால இருந்து வருதுங்கிற. இப்ப தமிழ்நாட்டுக்கு கறி எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? யாராவது மனச்சான்றோட சொல்லுங்க. ஆந்திராவில இருந்து வருது. பால் எங்க இருந்து வருது? ஆந்திரா. ஏன் நீ மாடு வளர்க்க மாட்டிய? நீ தான் பெரிய மைராண்டி ஆயிடுச்ச. நீ பூரமே ஐஏஎஸ் ஐபிஎஸ். அப்ப நீ உனக்கு என்னது? ஏய், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான், மருத்துவரை சந்திக்கிறான், பொறியாளரை சந்திக்கிறான். ஆனால் ஒரு நாளில் 3 வேளைக்கு விவசாய சந்திக்கிறான். எப்ப பார்த்தாலும் விவசாயி. விவசாயத்தை பத்தி விவசாயி தான் பேசணும்னு இல்லடா, பசிச்சு சோர்ந்திங்கிற எல்லாரும் பேசலாம். நான் மானம் கூட கேட்கிறேன். அது என்ன தம்பி கையில செல்போனு? ஆ, புதுசு. எத்தனை ஜி? இது 5G. இருக்கட்டும் தம்பி, 10G கூட வரட்டும் தம்பி. கஞ்சி நான் தான் தம்பி ஊத்தணும், விவசாயம் ஊத்தணும் தம்பி. என்ன வேலை பாக்குறீ தம்பி? தம்பி என்ன வேலை பாக்குறிய? சாப்ட்வேர். சாப்பிட்டு போய் தானே வேலை பாக்குறிய தம்பி? பைத்தியகார பயிர்களை இந்த கணினி துறையிலேயே முதன்மையான ஒரு ஆளாக இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தன் பில்கேட்ஸ் 2,50,000 ஏக்கர்ல விவசாயம் பாக்குறான். உடனே நம்ப முடியுதா? 2,50,000 ஏக்கர் ஒரு ஆள் விவசாயம் பண்றான் அமெரிக்கால. ஏன்? அவனுக்கு தெரியும், சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு. ஏன்னா நீ எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம் ராஜா, நீரையும் சோரையும் டவுன்லோட் பண்ண முடியாது ராஜா, அது எங்க ஆத்தாளப்பன் தான் கொடுக்கணும். அது அண்ணா அதை டவுன்லோட் பண்ணிடலாம். இதை டவுன்லோட் பண்ணிடலாம். அப்படியே 1 லிட்டர் தண்ணீர் டவுன்லோட் பண்ணு, ஒரு சுவார் கொஞ்சம் தரக்கு டவுன்லோட் பண்ணு, ஒரு பிரியாணியை டவுன்லோட் பண்ணு. பிக்காலி பெல்லா, உங்களுக்கு பாடம் நடத்தியே ஆயில் முடிஞ்சிடும். கால கொடுமையே, கால கொடுமையே. ஒண்ணும் கிடையாது, கத்தி கத்தி பார்ப்பேன். ஆனா நீங்க